அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை அப்படின்னு இருக்கா. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் கூட சொல்கிறாங்க, நம்மகிட்ட வர பேஷண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு எப்பவுமே சர்க்கரை கட்டுப்படி ஆகாது, எப்பவுமே சர்க்கரை 300ல தான் இருக்கும், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட சேலஞ்சே பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயம், இந்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு. ஸோ உண்மையிலையுமே வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை என்று உண்டா? நிச்சயமாக கேட்டிங்கன்னா அந்த கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அதுக்குரிய வழிமுறைகள், அதுக்குரிய பாதையை வந்து நம்ம சரியாக சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஏன்னா எல்லா சர்க்கரையும் ஒரே மாதிரி நினைக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்ட்ரோல் தேவைப்படும். இதுதான் இலக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், டார்கெட். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷம் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷம். அதுபோல் இந்த டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் மாறும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் மாறும். அதே போல் நம்ம சர்க்கரை உள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிற இலக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இந்த இலக்குகளை மொதல் வந்து தனிமைப்படுத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும், என்ன வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இலக்குகள் எதெல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அவங்களோட வயது, அதே போல் அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் சர்க்கரை இருக்குது, அவங்களுக்கு வந்து இணை நோய்கள் ஏதாவது இருக்கா, சர்க்கரையோட இணை நோய்கள் ஏதாவது இருக்கா, அதே போல் சர்க்கரை நோயோட பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து அடிக்கடி லோ சுகர் இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும், லோ சுகர் அடிக்கடி வருதா. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து இலக்கை நிர்ணயிக்கிறோம். ஸோ இந்த இலக்கை நிர்ணயித்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இலக்கை நோக்கிய பயணத்தை வந்து நம்ம செலுத்தணும், அந்த இலக்கை அடையிறது எப்படின்னு. இதில் வந்து எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மொதல் அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சிரமம் இருக்குன்னு. இதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருவி என்னன்னு கேட்டிங்கன்னா மானிட்ரிங், தொடர் கண்காணிப்பு. இந்த தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து அடிக்கடி குளுக்கோமீட்டரில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து 24 hours கண்காணிக்கிற கருவியாக இருக்கட்டும், அதே போல் மருத்துவ ஆலோசனையாக இருக்கட்டும். இந்த கண்ட்ரோலில் இல்லாதவங்க இந்த தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக செய்யணும். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 24 hours மானிட்டர் பண்ணுவோம், ஒரு சிலருக்கு வீட்டிலேருந்து மானிட்டர் பண்ணுவோம், ஒரு சிலருக்கு டெய்லியும் வந்து நம்ம சுகரை செக் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இந்த முயற்சியை நம்ம எடுத்தோம்னா தான் அந்த இலக்கை வந்து நம்ம போய் அடைய முடியும். இப்போது ஒரு பிஸ்னஸில் ஒரு ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம மொதல் முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சியை எடுக்காமல் நம்ம வந்து அதை போய் ரீச் பண்ண முடியல, டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான கருத்து. அதே தான் சர்க்கரை நோயிலையும் பொருந்து. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ தவறுகள் எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்காணித்து நம்ம கண்டுபிடிச்சி செய்யும்போது நிச்சயமாக இலக்கை அடைய முடியும். ஸோ பொதுவாக வந்து பேசிக்காக கண்ட்ரோல் பண்ணால் முடியாத சர்க்கரை, இல்லை கண்ட்ரோல் ஆகாத சர்க்கரை அப்படின்னு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட இலக்கை நிர்ணயிக்கணும். அந்த இலக்கை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறது கஷ்டம். உங்கள் மருத்துவர் அணுகி உங்களோட மற்ற விஷயங்கள், நான் இப்போ சொன்ன வயசு, உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்க்கரை இருக்குது, மற்ற இணை நோய்கள் இதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு என்ன டார்கெட் HbA1c அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். 7-ஆ 8-ஆ, சில பேர்த்துக்கு 8.5 டார்கெட்டாக வச்சுக்கலாம், சில பேர்த்துக்கு 6.5. ஸோ அது வந்து நீங்கள் நிர்ணயிக்கணும். அதுக்கடுத்து பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தொடர் கண்காணிப்பு, அந்த தொடர் கண்காணிப்பு குளுக்கோமீட்டர் மூலமாகவோ இல்லை CGM மூலமாகவோ நீங்கள் வந்து கண்காணித்து அதை கண்டுபிடிக்கணும். மூணாவது, அந்த இலக்கை ரீச் பண்ணுறதுக்குரிய சரியான வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கை முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம மருந்து மாத்திரையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வரும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது, இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் கண்ட்ரோலில் இல்லைங்கிறவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சர்க்கரை கட்டுப்பாடை ரீச் பண்ணுறதுக்குரிய வழியை தேடுங்க, நிச்சயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.